அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 22 தேதி அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசி என்ற திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இது இந்த நாளிலே விமானப்படை வீரர்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தன்னுடைய உயிரை பணய வைத்து ராத்திரி பகலா நம்முடைய நாட்டை பாதுகாக்கிற பணியிலே ஈடுபடுகிற இந்த வீரர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய பணியையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்புக் கொடுத்து அன்னை மரியாளுடைய பரிந்துரைகளை ஒப்புக் கொடுத்து அவளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். திருப்பாடல் 23:1 ஆண்டவரே என் ஆயர் எனக்கு ஏதும் குறையில்லை. கடவுள் நம்முடைய ஆயர், நல்ல ஆயனம் ஆண்டவர் நம்மை சரியான பாதையிலே சரியான வழியிலே ஒவ்வொரு நாளும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஆண்டுகளாக நாம் அவரை நாம் வந்து பின்பற்றினோம்னா நமக்கு எந்த கவலையும் இல்லை. அவருக்கு நம்முடைய குரல் தெரியும். இருந்தனால நம்மை முழுவதுமாக நல்ல ஆயினாம் இயேசுடைய கரங்களிலே பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். இருந்தனால மத்தேயு நற்செய்தி 22:1-14 இறைவாத்திலே அக்காலத்தில் இயேசு மீண்டும் ஓமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளரிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராக உள்ளது, திருமணத்துக்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம்முடைய வயலுக்கு சென்றார், வேறொருவர் தன்னுடைய கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றொழித்தார். அவருடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளரிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியேற்று போயினர், எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் அவ்விருந்தினரை பார்க்க வந்தபொழுது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவனை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவனோ வாயடித்து நின்றான். அப்பொழுது அரசர் தம் பணியாளரிடம், அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறமே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பு இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று கூறினார். அன்புக்குரியவர்களே, அது ஒரு மிகப்பெரிய கால் பந்தாட்ட போட்டி. அந்த உள்ளூர் அணி மீது அந்த மக்கள் அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இருந்த போதிலும் அந்த முதல் போட்டியிலே அளவுக்கு அதிகமாக நம்பி அந்த போட்டியிலே அந்த உள்ளூர் அணியானது தோல்வியை சந்தித்தது. அப்படிப்பட்ட தருணத்திலே உள்நாட்டு பத்திரிகைகள் ஊடகங்கள் கடுமையாக தங்களுடைய அணி வீரர்களை விமர்சித்தார்கள். அந்த தோல்விக்கு அணி தலைவர் முழு பொறுப்பேற்றுக் கொண்டார். அணி தலைவர் எந்த வீரரையும் குறை சொல்லவில்லை. அதன் பிறகு நடந்த எல்லா போட்டிகளிலும் அவர்கள் வெற்றி பெற்று கோப்பையை கையிலே தூக்கினார்கள். முதல் ஆட்டத்திலே பெற்ற தோல்விக்கு அந்த அணி தலைவர் எந்த வீரரையும் குறை சொல்லாத பண்பு பலரால் அந்த கோப்பையை வென்ற பிறகு பாராட்டப்பட்டது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருமண விருந்துக்கு அழைக்க பெற்றவர்கள் ஒவ்வொருவருமே சாக்கு போக்குகளை சொல்லி தட்டி கழிப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்வதற்கு வெற்றி பாதையை பயணிக்கவும் கடவுள் தந்த பல செயல்களை விட்டுவிட்டு எப்போதுமே ஏதாவது ஒரு சாக்கு போக்கை நாம் சொல்லி நம்முடைய வளர்ச்சிக்கு நாமே தடையாக இருக்கிறோம். இயேசு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த நீதியை தான் நம்முடைய தாய் அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
என் ஆன்மா ஆண்டவரை போற்றி புகழ்கிறது. வல்லவராம் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அன்னை மரியாள் இறைவனை மீட்பு திட்டத்துக்காக தன்னை முழுவதுமாக கையளித்ததால் இறைவனே அவரை அரசியாக உயர்த்துகிறார். கிறிஸ்துவை அரசராக கொண்டாடும் திருச்சபை அன்னை கிறிஸ்துவின் தாயாக இருப்பதால் அவரையும் அரசி என்று இந்த நாளிலே மகிழ்ந்து கொண்டாடி வருகிறது. இந்த அரசி பெரிய பெரிய நாடுகளையோ பெரிய படைகளையோ ஆண்ட அரசி அல்ல, மாறாக நம்முடைய இதயங்களையும் இல்லங்களையும் ஆளக்கூடிய அரசி. இவ்வரசி தன்னுடைய மக்களின் துன்பங்களை தன்னுடைய துன்பங்களாக ஏற்று, ஏழிலே மக்களின் துன்பங்களை தன்னுடைய துன்பங்களாக ஏற்று தம் இதய அரசராம் இயேசுடன் பரிந்து பேசுகிறார். அன்னையை அரசியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாம் மற்றவருடைய துன்பங்களிலே கவலையிலே பங்கெடுத்து நாம் அவர்களுக்கு நாம் ஆறுதலாக இருக்கிறோமா? எனவே அன்புக்குரியவளே, வீடு வந்த நாளிலே இயேசு ஆண்டவர் எடுத்த அந்த நிலைப்பாடு, அன்னை மரியாள் எடுத்த அந்த நிலைப்பாடு, ஏழைகள் சார்பாக யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் உதவி செய்கிற பொழுது, அவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுக்கிற பொழுது நாம் நீதியோடு செயல்படுகிறோம். அன்னை மரியாளை போல, நம் ஆண்டவர் இயேசுவை போல நீதியோடு நேர்மையோடு செயல்படக்கூடிய அந்த நல்ல மனசை, தாராளமான மனசை ஆண்டவர் தர, ஏழைகளுடைய இதயங்களில் நம்ம குடிகொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்க இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிக்கலாமா? நம்பிக்கையோடு நாணி வந்தை கூரை தீர்ப்பாய் வாழ வைப்பா அம்மா அம்மாண்டின் அறியே. சீறு சீறு வயது முதல் இன்று என்னை கரம் பிடித்தா, சீறு சீறு வயது முதல் இன்று என்னை கரம் பிடித்தா, தேவதையே உன் பாதம் அனுதினம் எனக் அளித்தா, உன் பாதம் வேதம் உன் பாதம் என் வேதம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அம்மா அம்மா மரியே, அன்பின் மரியே, நம்பிக்கையோடு நாடி வந்தே. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர் வழங்குவாராக. ஆமீன்.